ஒரு நிமிஷம் பேசாம கவனிச்சீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை என்கிட்ட இருந்து நீங்க கத்துட்டு போகலாம். அந்த வார்த்தைகள் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் சமநீதியார் அவர்கள் வழிவந்தது, மரியாதைக்குரிய நமது பொதுச் செயலாளர் தலைவர் ராஜேஷ் அண்ணன் அவர்களையும், அது மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு குருமணிகண்டன் அவர்கள் வழிவந்தது என்கிற பெருமை எனக்கு. உங்கள் அத்துணை முகங்களிலும் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு திருப்தி இருக்கிறது, அதே தான் எனக்கும் இருந்தது. எனக்கேற்ற சரியான தலைமையை நான் தேர்வு செய்து விட்டேன் ஒன்று. இன்னொன்று திருப்தி, இந்த தமிழர் தேசம் கட்சி வந்து நமக்கானது, நமது சந்ததிகளுக்கானது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. அன்பிற்கினிய பெரியவர்களே, நாம நம்முடைய அண்ணன் சமநீதியார் அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் எப்படி பயன்படுத்துவது? நாம நம்முடைய அண்ணன் குரு மணிகண்டன் அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் எப்படி பயன்படுத்துவது? நாம நம்முடைய அண்ணன் தலவா ராஜேஷ் அவர்களையும் அண்ணன் அழகர் போன்றவர்களையும் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துவது? நம்ம இதனால் வரைக்கும் எப்படி பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சோம்னா அதுல உள்ள ஒரு சில குறைபாடுகள் தெரியும். நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கோம்? நமக்கு எனக்கு அண்ணனை தெரியும், கூட்டிட்டு வந்தனா உன்னைய பெரிய அளவுல பார்த்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்றதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. எனக்கு அண்ணனை தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பஞ்சாயத்துல யாராவது நம்ம ஆட்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா நாங்க வேறு மாதிரியா பயன்படுத்தணும். இது நடந்தது நேற்று இன்னைக்கு, நிஜமா நேற்று இன்னைக்கு எங்க ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. எங்க பகுதியில் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தைய ஊழல்களை தேடி தோண்டி எடுத்தோம். பண்ணாத வேலைகளுக்கு பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் 4 கோடி எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இத்தனை ஊழல்களை பண்ணியிருக்காங்க, இது எக்கச்சக்கமா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படிங்கிறத அண்ணன் அவங்களுக்கு தெரிவித்தோம். என்னப்பா பண்ணலாம் அப்படின்னாங்க. இதை தடுக்கணும்னா நம்ம தமிழ் தேசம் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும், நம்ம மக்களுக்கு ஒரு விடியல் வரணும் அப்படின்னு சொன்ன நீங்க தாராளமாக பண்ணு அப்படின்னாங்க. பெரியவர்களே, நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க, நீங்க ஒரு தலைவரா இருந்தா தான் பண்ண முடியும்னு நினைப்பீங்க ஒரு சில விஷயங்கள், நீங்க ஒரு கவுன்சிலரா இருந்தா தான் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் நினைப்பீங்க, நீங்க ஒரு மெம்பரா இருந்தா தான் பண்ண முடியும்னு ஒரு சில விஷயங்கள் நினைப்பீங்க. இங்க வந்து இது மூணு தேவையில்லை, இது நாளைக்கு நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மூணு அதிகாரத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு வாரமா நாங்க எங்க ஊர்ல நிரூபிச்சோம். ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு 58 அடிகளா பண்ணாத வேலைக்கு வந்து பண்ணிட்டு ஒன்னு பில் எடுத்து வச்சிருந்தானுங்க. போட்ட ஆர்ப்பாட்டத்தை முந்த நாள் உளவுத்துறை மத்தியில பேசணும். நேத்து நைட்டு ராவோட ராவா 58 அடிகளாயும் எங்க ஊருக்கு வந்து இறங்குச்சு. போர்க்கால அடிப்படைன்னு கேட்டிருப்பீங்க, யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. பேரிடர் கால மீட்பு நடவடிக்கைன்னு கேட்டிருப்பீங்க, யாராவது பாத்திருக்கீங்களா? வீடியோல பாத்திருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு எங்க ஊர்ல நைட்டோட நைட்டா 58 அடிகளா சரி பண்றாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எப்படி நடந்துச்சு? நம்ம கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்கணும், இது மாதிரியான விஷயங்களை நம்ம வளர்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு போகணும், ஒரு அடிகளா ஐயா எங்களுக்கு ஒரு தெருவிளக்கு வேணும், எங்களுக்கு ஒரு ஒரு தெருக்குழாய் வேணும்ட்டு நீங்க கேட்கணும்னா நீங்க ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு நேராக போகணும். இருப்பா தலைவர் வருவாரு, தலைவரை பாருமாங்க. தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அவர் ஏதாவது 4 இடத்துக்கு போயிட்டு கல்யாண காதத்துக்கு போயிட்டு மொய் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வீட்டு பெரியவங்களாகட்டும் நம்ம வீட்டு பெண்களாகட்டும் ஒரு அரசு அலுவலகத்துல நம்ம காத்து கிடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வருஷம் மெனக்கட்டாதான் ஒரு பகுதியில் ஒரு அடிகளா வந்து சரி பண்ண முடியும். ஆனா நாங்க ஒரே ஒரு வாரம் மெனக்கட்டோம், 58 அடிகளா எங்க ஊர்ல இன்னைக்கு சரியாயிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம அண்ணனை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்ல வர்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு தமிழர் தேசம் கட்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை தேடி போயிட்டு இருக்கோம். இந்த எதிர்காலத்தை வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு நம்ம இங்க மாத்தி காட்டணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வேற எந்த கட்சியுமே இதை பண்ணல, நாங்க என்ன பண்ணோம், ரொம்ப தெளிவா பண்ணோம். அதிமுக பீரியட்ல இருக்கிறதையும் கேட்கல, திமுக பீரியட்ல இருக்கிறதையும் கேட்கல. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காம ஒரு 5 வருஷம் ஸ்பெஷல் ஆபீசர் பீரியட் இருந்தது இல்லைங்களா, அங்க கேட்டோம் நாங்க, அங்க கேட்டோம் நாங்க. அப்ப ஸ்பெஷல் ஆபீசர் பீரியட் யாரு? அதிகாரிகள் நடத்தின நிர்வாகம். அப்ப அதிகாரிகளோட குறைகளை கேட்கணும் அதிகாரிகள். அதாவது நம்ம அதிமுக குறை சொல்றோம், உண்மைதான் தவறுகள் நிறைய இருக்கு. திமுக குறை சொல்றோம், உண்மைதான் தவறுகள் நிறைய இருக்கு. அண்ணன் பேசியது போல அதுகளுக்கெல்லாம் மாற்றா இன்னைக்கு நம்ம தமிழ் தேசம் கட்சி உருவாயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கணும். அப்ப அதிகாரிகளோட குறைகளை தேடி போகணும். இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம ஊர்களில் இன்னும் வருங்காலங்கள்ல உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வரலாம்.
ஏனா இப்போ ஒரு காவல் துறை அனுமதித்த போராட்டங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? புத்தகங்கள் கொண்டு வரலாம், சால்வைகள் மாலைகள் போடுறோம். காவல்துறை அனுமதிக்காத, ஏன்னா வருங்காலங்கள் நம்ம இதெல்லாம் சொல்லி தரப்போறோம், வருங்காலத்தில் கண்டிப்பா நம்ம இதெல்லாம் சொல்லி தரப்போறோம். காவல்துறை அனுமதிக்காத போராட்டங்களுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு மண்டபம் வாடகைக்கு எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ராஜ மரியாதையோட கவனிச்சுக்குவாங்க. அந்த போராட்டங்களுக்கு நீங்க யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு பேனாவும் ஒரு நோட்டு எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன், ஒரு பேனாவும் ஒரு நோட்டு எடுத்துட்டு வாங்க. நம்முடைய சமநிதி போராளியார் அண்ணன் கே கே தலைமையில் நம்ம எப்படி போகணுங்கிற வகுப்பு அங்கு நடக்கும். நம்முடைய அண்ணன் குருமணிகண்டன் அண்ணன் தலவா ராஜேஷ் அவர்களோட வழிகளில் நம்ம எப்படி பின்பற்றணுங்கிற வகுப்பு அங்கு நடக்கும். இந்த அதிகாரத்தை எப்படி தட்டி வேலை செய்ய வைக்கணுங்கிற சூட்சுமத்தை நாங்கள் சொல்லித்தரப்போறோம். இனி வருங்காலங்களில் இதுதான் நடக்க போகுது, வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. வேற எல்லா கட்சியிலையும் உங்களை கொண்டாந்து கூட்டம் காட்டுவாங்க, இறக்கி விட்டு அதே வண்டியில ஏத்திட்டு போனா அதே வண்டியிலே கொண்டாந்து இறக்கி விட்டு என்ன பண்ணுவாங்க, 200 ரூபா காசு கொடுத்துட்டு போயிட்டு வாம்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த தமிழக தேசம் கட்சி நம்ம நமக்கு மட்டுமில்ல, நமக்கு சந்ததி முழுவதும் இந்த கட்சியோட பாதுகாப்பையும் பங்களிப்பையும் உணரணும். அப்படின்னா நாம இங்க அரசியல் கத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அரசியலை கத்துக்கணும்னா தொடர்ச்சியா உங்க ஊர்களில் உங்களோட அதிகாரிகள் ஆகட்டும் அரசியல்வாதிகள் ஆகட்டும் தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்னாச்சு, ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி காட்டுங்க. அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலமா உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் எந்திரிச்சு வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இதைத்தான் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இனி அடுத்தடுத்து தமிழ் தேசம் கட்சியில அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் நாங்கள் உங்க எல்லாத்துக்கும் கத்து தரப்போறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.